ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ, கர்ப்பகாலத்தில் வெள்ளைப்படுவது நன்மையா, இந்த டாபிக் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்பகாலத்தில் வெள்ளைப்படுதல் என்பது சாதாரணமானதா, எப்போது அசாதாரணமானது என்பதை அறிந்து கொள்வோம். வெள்ளைப்படுதல் என்பது பெண் உறுப்புக்கு ஆரோக்கியமானது, ஆனால் இது அளவாக இருக்கும் வரை மட்டுமே. பெண் பிள்ளைகள் பூப்படைதலுக்கு முன்பு தொடங்கும் இந்த வெள்ளைப்படுதல் ஒவ்வொரு மாதவிடாய் சுழற்சிக்கு முன்பு அல்லது பின்பு உணரக்கூடும். இது இயல்பானது, எந்த பாதிப்பையும் உண்டாக்காது. ஆனால் வெள்ளைப்படுதல் அதிகமாகவோ அல்லது துர்நாற்றத்துடனும் வேறு நிறத்துடனும் வெளிவரும் போது அது தீங்கானது. உடனே கவனிக்க வேண்டிய விஷயமும் கூட. இந்நிலையில் கர்ப்பகாலத்தில் வெள்ளைப்படுதல் வரும்போது சாதாரணமான நிலை, அசாதாரணமான நிலை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். கருப்பை வாய்க்குள் மற்றும் யோனிக்குள் பாக்டீரியா மற்றும் இறந்த செல்களை வெளியேற்றுவதற்காக உருவாகும் திரவம் இது. இதன் சுரப்பால் பெண் உறுப்புகள் சுத்தமாக வைக்கப்பட்டு தொற்று தடுக்கப்படுகிறது. பெண்ணுறுப்பை பாக்டீரியா மற்றும் தொற்று கிருமிகள் பாதிக்கும் போது அங்கு சுரக்கும் திரவத்தின் அமிலத்தன்மை காரத்தன்மையாக மாறக்கூடும். இது முதலில் நிறமற்ற நிலையில் வெளிப்படும். பிறகு படிப்படியாக இதன் நிறம் வெள்ளை, சிவப்பு, மஞ்சள் மற்றும் பச்சை நிறங்களில் வெளிப்படும். இந்நிலையில் கர்ப்பகாலத்தில் வெள்ளைப்படுதல் ஏன் உண்டாகிறது என்பதை தெரிந்து கொள்வது அவசியம். கர்ப்பகாலத்தில் மாதவிடாய் சுழற்சி இருக்காது என்பதால் மாதவிடாய்க்கு முன்பு அல்லது மாதவிடாய்க்கு பின்பு வெள்ளைப்படுதல் இருக்காது என்று பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் கர்ப்பகாலத்திலும் வெள்ளைப்படுதல் நிகழ்கிறது. அதிலும் சிலருக்கு கர்ப்பகாலத்தில் கூடுதலாக வெள்ளைப்படுதல் இருப்பதும் உண்டு. ஏனெனில் உடலில் ஈஸ்ட்ரோஜன் அளவு அதிகரிப்பதால் இது சளி சவ்வுகளை தூண்டும். இடுப்பு பகுதியில் அதிக இரத்தம் பாய்கிறது. தெளிவான வெள்ளைப்படுதல் கர்ப்பப்பை வாய் மற்றும் யோனி சுரப்பு யோனி பாக்டீரியாக்களால் ஆனது. கர்ப்பகாலத்தில் இடுப்பு பகுதியில் இரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும். வயிற்றில் வளரும் கருவின் தலை கர்ப்பப்பையை அழுத்தும் போது இரத்த அழுத்தமானது கர்ப்பத்தின் முழு காலங்களில் அல்லது பிந்தைய காலங்களில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும். கருப்பை வாய் மற்றும் யோனி பகுதியின் சுவர்கள் மென்மையாக இருக்கும். யோனி அகலமாகவும் குறைந்த உணர்வோடும் இருக்கும். பெண் உறுப்பு வழியாக தொற்று கர்ப்பப்பைக்குள் நுழைவதை தடுக்க வெள்ளைப்படுதலை உற்பத்தி செய்கிறது. அதனால் வெள்ளைப்படுதல் என்பது வயிற்றில் வளரும் கருவை பாதுகாக்க செய்கிறது. அதனால் ஈரப்பதமும் பிசுபிசுப்பும் உங்களுக்கு அசௌகரியத்தை உண்டு செய்தாலும் அது உங்களது நன்மைக்கே என்பதை உணருங்கள். வெள்ளைப்படுதல் என்பது தெளிவாக இருக்கும். அது கர்ப்பகாலத்திலும் அப்படியே இருக்க வேண்டும். வெள்ளைப்படுதல் மெல்லியதாக இருக்கும். பால் போன்று திரவ நிலையில் இருக்கும். வாடை மிக லேசானதாக இருக்கும். இது சாதாரணமான வெளியேற்றம். கர்ப்பத்துக்கு முந்தைய காலத்தில் இருப்பதை போன்றேதான் கர்ப்பகாலத்திலும் இருக்கும். அதுவே கர்ப்பத்தின் இரண்டாம் ட்ரைமஸ்டர் காலங்களின் இறுதியில் வெள்ளைப்படுதல் அதிகரிக்கும். நாளடைவில் வெள்ளைப்படுதல் தடிமனாக இருக்கும். படிப்படியாக தடிமனாகி சளி மற்றும் வெகு அரிதாக இரத்தம் சில துளிகள் கலந்து வெளியேறும். இது பிரசவத்தின் இறுதி மாதங்கள் என்பதை உணர்த்தும் அறிகுறிகள். கர்ப்பிணிக்கு வெள்ளைப்படுதல் சாதாரணமானது என்றாலும் மோசமான விளைவுகளை அதன் அறிகுறி கொண்டு உணர்ந்து விடலாம். வெள்ளைப்படுதல் மஞ்சள், பச்சை மற்றும் பழுப்பு போன்ற நிறங்களில் வெளிவரக்கூடும். வெள்ளைப்படுதல் சாதாரணமாக இருந்தால் அது வாடையை உண்டாக்கும். அதுவே அதிக வாடையை மீன் போன்ற துர்நாற்றத்தை ஏற்படுத்தினால் அது நார்மல் கிடையாது. இது நோய் தொற்று கிருமிகள் ஆக்கிரமிப்பை குறிக்கிறது. இதனால் தாய் மற்றும் வயிற்றில் இருக்கும் குழந்தைகள் இருவருக்குமே பாதிப்பை உண்டாக்கும். பெண்ணுறுப்பில் அரிப்பு, நமைச்சல் சிவந்த நிலையில் இருக்கும். இந்நிலையில் கை வைத்திய முயற்சிக்காமல் சுயமாக மருந்துகள் வாங்காமல் மருத்துவரை அணுகுவது நல்லது. என்ன காரணத்தினால் வெள்ளைப்படுதல் அதிகமாகியுள்ளது என்பதை கண்டறிந்து தொற்று நீக்க ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் மூலம் சிகிச்சையும் சுகாதார குறிப்புகளையும் மருத்துவர் வழங்குவார். இதன் மூலம் இப்பிரச்சனை தீவிரமாகாமல் தடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி பல யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.